ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் படித்த நாங்கள் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் உள்ள சில ஆசிரியர்களால் புறக்கணக்கப்படுகிறோம். இது வந்து முதல்வருடைய பார்வைக்கு போவதே இல்லை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலன்னு முதல்வருடைய கிட்ட போய் சொல்கிறோம், முதல்வர் குடும்பத்தில் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற சில ஆசிரியர்கள் வந்து இதை கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு முதல்வருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் என்னுடைய மெயின். இதில் என்னென்ன நடக்குதுன்னா, நம்ம தலித்துகள் அப்படின்னாலே அவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாங்க. மாணவராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவங்க அதை பார்க்குறதில்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து முதுகலை முடிச்சுட்டு முனைவர் பட்ட வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கே இந்த நிலையை தான் பாரதியார் பள்ளிக்கூடம் வந்துருக்கோம். இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வுக்குழு என்ன சொல்லிட்டு போயிட்டால், 40 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கு பாரதியார் பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னுடைய துறையை சார்ந்த திருமதி சாந்து பாபு எச்ஓடியாக போய் யாருக்கு வேலை கொடுத்தாலும் கொடுங்க, குமரனுக்கு கொடுத்தாதீங்க. ஏன்னா நான் அந்த ஜாதியை ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருந்ததுன்னு அதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது யாருக்கெல்லாம் கொடுங்க, அப்போ ஜாதி ரீதியாக எல்லாத்தையும் தாழ்த்தப்படுறேன். ஸோ அதை வேலை வாங்கிட்டு நான் வர வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்கே ஒரு எல்டிசி அனுப்பி அவனை கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வாங்கிட்டு நேராக வந்து டைரக்டர் சார் வந்து பார்க்க சொல்லணும். ஸோ அந்த ஒரு இது முதல்ல நான் வேலைக்கு போய் கிளாஸ் எடுக்கும்போது அதே எனக்கு பெரிய மன உழைச்சல், ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு தானே போயிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு மன உழைச்சல் கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் 2ஆம் தேதி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மாணவர்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்னுடைய அனுமதிகளை நேரடியாக உள்ள வந்து ஒரு புதுசாக ஒரு அடுத்த ஆசிரியர் உள்ள கூப்பிட்டு வந்து, இவங்க தான் கிளாஸ் டீச்சர், இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க, நீங்கள் ஒரு ஓரமாக நிற்குங்க. ஸோ அத்தனை பேர் மாணவர்கள் இருந்து என்னை அவ்வளோ இழிவாக என்னை கேவலப்படுத்தி அவ்வளோ அசிங்கப்படுத்தி என்னை மன வளர்ச்சி தாங்க முடியாது. நான் பிசிஆர் சென்று போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் ஆதாரம் எனக்கு இருக்குது. அப்போ எனக்கு கலைமாமணி அவர்கள் தடுக்கப்பட்டு. அனைவருக்கும் வணக்கம். மேடை வீட்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்னு இருக்கோம். இது கோரிக்கை கூட வச்சுருக்கலாம், எச்சரிக்கை கோரிக்கை கூட வச்சுக்கோங்க. முதலாவதாக இந்த புதுவை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் என்ன நடக்கிறது என்று ஒரு முறை விசாரணை நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் சொன்னால் எவ்வளோ பேர் விசாரணை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. முதல்ல விசாரணை செய்ய சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் வந்து துறை சார்ந்த அதிகாரி, இந்த துறைக்கு தலைமை அதிகாரி இருப்பார்ல, அவர் காதில் எவ்வளோ போய் சொல்லியாச்சு, அவர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. இங்கே நடக்கின்ற அவலத்தை தோல்விக்கிற போல எவ்வளோ நிகழ்ச்சி பண்ணி ப்ரெஸ் மீட் கொடுத்து எவ்வளோ சொல்லிட்டோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் வந்தார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா குற்றம் செய்யறவங்களுக்கு அவரே துணையாக எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் அவருக்கு கீழே இருப்பார், கால் பண்ணார் இருப்பார், அவருக்கும் நம்ம எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ புகார் சொல்லியாச்சு. அது ரெண்டு பேரும் ஒற்றுமா, அவரு தப்பு செஞ்சா இவரு கேட்க மாட்டார், இவரு தப்பு செஞ்சா அவரு கேட்க மாட்டாரு, அவங்க தப்பு செஞ்சா இவங்க ரெண்டு பேரும் யாருமே கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்காங்க, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா நேரடியாக நாங்கள் போய் அங்கே ஆய்வு பண்ணி அங்கே என்ன ஆவணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நாங்கள் போய் விசாரணை பண்ணிட்டு தான் இதை பேசுறோம். ஏனோ தானே பேசுறேன், முழுமையான விசாரணை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசுறோம். ஏன்னா நாங்கள் பேசுனாலே ஃபுல்லாக விஷயத்தை தெரிஞ்சுதான் பேசுவோம். அங்கே என்ன ஒரு கொடுமைன்னா, மிகப்பெரிய ஒரு கொடுமை சாதி கொடுமை, மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு கொடுமை சாதி கொடுமை அதிகமாக நடக்கும். சமீபத்தில் ஒரு மாணவன், மாணவனுக்கு மாணவ பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லைங்க விட்டுலாம், ஒரு மாணவனை இன்னொரு மாணவன் அடிக்கிறான், அது யார் சொல்லி அடிக்கிறான், அங்கே இருக்கின்ற ஆசிரியர் சொல்லி அடிக்கிறது. இதான் ஒரு தேவமான விஷயம். ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவனுக்கு பிரச்சனைன்னா ஆசிரியர் கண்டிக்கணும். ஆனா ஆசிரியரே ஏறிவிட்டு அந்த மாணவனை அறிவிக்கப்பட்டு வரலாற்றுல இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாணவனை அடிபட்டு ரத்தத்துல இருக்க பார்த்து அதை ரசிக்கிறாங்க பிரின்சிபால். என்ன ஒரு குடும்பம் பாருங்க, என்ன ஒரு அவலை நிலை பாருங்க. இந்த புதுச்சேரியில் ஒரு கேவலமான துறைன்னு சொன்னா அது பாரதியார் பல்கலைக்கூடம் தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு துறையில எல்லா தப்பும் நடக்குது, அது மரமுகமா நடக்கலாம், சில இது அப்படியே பட்டம் பண்ணாமல். ஆனா வெளிப்படையா யாரும் ஒன்றும் இறங்குனங்க, முதல்வர் என்னை கேட்க முடியாது, இந்த துறை அதிகாரி என்ன கேட்க முடியாது, யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாரு ஐயா போஸ்,
அந்த பிரின்சிபலாக முன்னாடி அவரை பழிவாங்கிட்டீங்க. அவர் செய்யாத தப்புகளா அவர் மேல வீண் பழியை சுமத்தி அவர் மாணவர்கிட்ட மாணவர் சொல்றாங்க அவரை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்களை பத்தி இவர் தப்பானவர் கிடையாது. இவர் வந்து கோசரியா வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜ் ஒரு மாற்றம் வரும் அங்க இருக்க மாணவர் சொல்றாங்க நாங்க அவருக்காக சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கல. இது உண்மையா சொன்னது மாணவர்கள் சொல்றாங்க அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவரை அந்த பாரதிய பல்கலைக்கூடத்துல பிரின்சிபல் பொறுப்பை தூக்கிட்டு இப்ப இருக்கிற அம்மையா அண்ணாங்க ஐயாயிரத்து பெண்மணி உங்களுக்கு பிடித்த வெறி எது தெரியுமா? சாதி வெறி. இந்த சாதி வெறிய பிடிச்சிருந்தா அதை பேய் ஓட்டமே நாங்க ஓட்டும். இந்த சாதி வெறிய பிடிச்சிருந்தா பேய் ஓட்டமே நாங்க ஓட்டும். விரைவில் நடக்கும், நடக்கதான் போகுது. அண்ணன் அறிவுமணி சொன்னது போல கண்டன ஆர்ப்பாட்டம் விரைவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கண்டிப்பா பாரதியார் பல்கலைக்கழக வாசல்ல நடக்கும். இதுக்கான பதில கண்டிப்பா நீங்க சொல்லிதான் ஆகணும். இது வந்து இப்படியே நீடிக்காது. நம்ம இதுவெல்லாம் பண்ணிடலாம், நம்ம சொல்றதா சட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். இந்த மாதிரி ஒரு அவலங்கள் எந்த காலத்தில் நடக்குது? அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே ஆசிரியர்களா பணி செய்யறாங்க. அது தகுதி உள்ள ஆட்களை நீங்க தூக்கிட்டு மறைமுகமா ஒரு ஆளை வைக்கிறீங்க. நீங்க உங்க சிபாரிசு வைக்கிறீங்க. அவங்க தகுதியானவரா பாத்தீங்களா? அவங்க தகுதியானவரா தெரியுமா? தகுதி உள்ள ஆட்களை உள்ள இருந்து வெளியே தெத்துறீங்க, தகுதி இல்லாத ஆட்களை உள்ள சொல்லுவீங்க. எதுக்கு செய்றீங்க? காசு பணம் கொடுத்து மணி மணி என்ன இது? ஒரு மாணவனை நல்ல உருவாக்குனா அது ஒரு நல்ல ஆசிரியருக்கு கடவுளுக்கு சமங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விரைவில் இந்த மாற்றத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைக்கப்படும். இந்த அதிகாரிகளும் இதை இந்த தவறை திருத்திக்கணும். தயவு செஞ்சு சொல்றோம், இந்த துறை சார்ந்த மந்திரி கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க. நான் முக்கியமா ரொம்ப மதிக்கக்கூடிய இந்த மாநிலத்தை ஆளுகின்ற ஐயா மரியாதைக்குரிய ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய இறுதியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் நலன்னா உங்களுக்கு ரொம்ப மாணவர்களோட வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க. ஏன்னா அந்த விஷயத்த அப்பத்திலிருந்தே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த காமராஜராக உங்களை வந்து இந்த புதுவை மாநிலத்திற்கு மாணவர்கள் பார்க்குறாங்க. ஆனா தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை நீங்க போய் விசாரணை பண்ணுங்க. இல்லை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு விசாரணை பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்க நடக்கிற சாதி கொடுமை உங்களுக்கு முழுமையா தெரியும். விரைவில் இது வந்து நடக்கும் சொல்றதான நம்புறோம். நடக்கலன்னா நடக்க வைப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.